வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 56 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y = cos x மற்றும் y = sin x என்ற வளைவரைகள், x = π/4 மற்றும் x = 5π/4 என்ற கோடுகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அரங்கத்தின் பரப்பை காண்க. எது கிடைப்பட்டது? இந்த இரண்டு வளைவரை, இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையேப்பட்ட அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது கிராஃப் வரைஞ்சிருமா பாருங்க. எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது 0, இந்த இடத்துல 1, இங்கே -1, இந்த இடத்துல இங்கே என்ன இது பண்ணிக்கலாம், π/2 இது பண்ணிக்கலாமா, π/2, இங்கே பை, இங்கே 3π/2, இந்த இடத்துல 2π. சரியா? இப்போ நம்ம இந்த சைன் எக்ஸுக்கு நம்ம முதல்ல வரைவோமா. சைன் எக்ஸு எதில் ஆரம்பிக்கும் பாருங்கள், நம்ம இந்த வலது பக்கம் மட்டும்தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் எங்கே ஆரம்பிக்கும், 0 ஆரம்பித்து இப்படி இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த பையை தொட்டுக்கிட்டு அப்படியே கீழே இப்படி வரும். பாருங்க, சைன் 0 0, சைன் 90 டிகிரிக்கு நேராக 1, கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது இதான் என்னது, வேணா எழுதிருங்க, மேலே இழுத்து விட்டு எழுதிடலாம். சைன் எக்ஸோட வரைபடம் y = அடுத்தது காஸ் பாருங்கள், காஸ் பாருங்கள், இங்கே வரும், இப்படி வரும், இங்கேருந்து இந்த 1 தொட்டுக்கிட்டு வரும், இந்த 1 ஆரம்பித்து இப்படி கீழே, இங்கே வந்து π/2 வந்துட்டு இப்படி போகும். சரியா? இதான் என்னது, y = cos x, y = cos x. வேணா செக் பண்ணி பாருங்கள், நமக்கு காஸ் 0 மதிப்பு 1, காஸ் 90 டிகிரியோட மதிப்பு 0, கரெக்டாக வருதா? இப்போ பாருங்கள், எது கிடைப்பட்டது, இந்த படம் வரைஞ்சிட்டோம். x = π/4, π/4 எங்கே இருக்கும், 0 90 டிகிரிக்கு நடுவில் தான் இருக்கும், π/4. அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, π/4. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 5π/4, 5π/4, π/4 அப்படின்னா எத்தனை டிகிரி, 45 டிகிரி, 45 அஞ்சையும் பெருக்குனா 225 டிகிரி. அப்போ 225 டிகிரி எங்கே இருக்கும் அப்படின்னா, பைக்கும் இந்த 3π/2 நடுவில் இருக்கும். அப்போ பையன்றது எவ்வளவு, 180. π/3π/2 எவ்வளவு, 270 டிகிரி. அப்போ 180 270 நடுவில் தான் என்ன இருக்கும், 225. 225 என்ன, 5π/4. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதான் என்னது, 5π/4, 5π/4. இப்போ பாருங்கள், இது வந்து எதோட வரைபடம், சைனு, இது வந்து காசு, கோடு பாருங்கள், π/4, 5π/4, இதற்கு இடைப்பட்ட அரங்கம், இந்த பரப்பு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? இந்த பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள், தேவையான அரங்கத்தின் பரப்பு, தேவையான படம் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அரங்கத்தின் பரப்பு =∫ பாருங்கள், எதுலேருந்து எது வரைக்கும், எக்ஸா, எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு தெரியும், π/4லேருந்து 5π/4 வரைக்கும். அப்போது π/4, 5π/4 எத்தனை இருக்குது, 2 வளைவரை இருக்கா? அப்போ அப்பர் வளைவரை மைனஸ் லோயர் வளைவரை (dx). இதில் மேலே எது இருக்குது பாருங்கள், சைன் தானே இருக்குது, இதில் மேலே இருக்கிறது சைன். அப்போது இந்த இடத்துல என்ன எழுதலாம் பாருங்கள், =∫ π/4லிருந்து 5π/4, மேலே இருக்கக்கூடியது அப்பர், இதான் நமக்கு y1, இது y2. அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் y2ன்றது என்னது பாருங்கள், கீழே இருக்கிறது, எது கீழே இருக்குது, இந்த அரங்கத்தில் தான் பார்க்கணும், இதான் கீழே இருக்கிறது, காஸ் எக்ஸ் dx. சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும், அதாவது தொகையிட போகிறோம். =sin நம்ம தொகையிடுறோம், சைனை தொகையிட்டால் -cos x. சரியா? மதிப்பு என்ன,
பை பை நான்கிலிருந்து 5 பை பை 4 மைனஸ் அப்படியே வந்துடும். காஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா சைன் எக்ஸு, இது இந்த மைனஸ். இப்போ காஸை நம்ம தொகையிட்டோம் என்ன வரும், சைன் எக்ஸு, சைன் எக்ஸ் மதிப்பு பாருங்கள் எதுலேருந்து எது வரைக்கும், பை பை 4லிருந்து 5 பை பை 4 வரைக்கும். இப்போ மதிப்பில் பிரதி இல்லாமா, ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் காஸ், எக்ஸுக்கு பதிலாக பை பை 5 பை பை 4 மைனஸ் லோயர் லிமிட்ஸ், மைனஸ் லோயர் லிமிட்ஸ் பாருங்கள் லோயர் லிமிட் என்ன இருக்குது, மைனஸ் இது வந்து லோயர் லிமிட்டை பிரதி இருக்குது மைனஸ்ஸு, இது இந்த மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 முடிஞ்சுதா. இப்போ இங்கே வாங்க, மைனஸ் அப்பர் லிமிட்ஸ் சைன் 5 பை பை 4 மைனஸ் லோயர் லிமிட், இது லோயர் லிமிட்டை பிரதி இருக்குது மைனஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் சைன் பை பை 4 இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், காஸ் 5 பை பை 4னா எத்தனை டிகிரி, 225 டிகிரி. இதை எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், காஸ் 180 ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா உங்களுக்கு புரியறதுக்காக, 5 பை பை 4 அப்படின்னா 225 டிகிரி நம்ம மேலே இது பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இதை எப்படி நம்ம எழுதலாம், 180 ப்ளஸ் 45 எழுதலாம், மைனஸை மைனஸை பார்த்தா ப்ளஸ் தான், காஸ் பை பை 4 மைனஸ் சைன் 5 பை பை 4 எத்தனை டிகிரி, 225 டிகிரி. இதை எப்படி எழுதலாம், 180 ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதலாம், மைனஸை மைனஸை பார்த்தா ப்ளஸ்ஸு, சைன் பை பை 4. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இதை பாருங்கள், கால் பகுதி, முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால், முதல் கால் பகுதியில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு, 180 ப்ளஸ் டீட்டானா மூன்றாவது கால் பகுதி, சரியா. அப்போ மூன்றாவது கால் பகுதியில் யார் ப்ளஸ்ஸு, டேன் மட்டும்தான் ப்ளஸ், மிச்சம் எல்லாமே மைனஸ். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், மூன்றாவது கால் பகுதி டேன் மட்டும்தான் ப்ளஸ், அப்போ இதோட மதிப்பு மைனஸ், காசோட மதிப்பு மைனஸ், 180 ப்ளஸ் டீட்டா, அந்த 180 மடங்கை நம்ம விட்டுடலாம், விட்டுட்டு எதை மட்டும் எடுத்துக்கலாம், டீட்டா மட்டும் எடுத்துக்கலாம். அங்கே டீட்டாக்குல என்ன இருக்குது, 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரினா எப்படி எழுதலாம், 45 நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை பை பை 4ன்னு எழுதிச்சு, எல்லாம் ஒன்று தான், ப்ளஸ் காஸ் பை பை 4 மைனஸ். இப்போ பாருங்கள் சைன் 180 ப்ளஸ் டீட்டா, 180 ப்ளஸ் டீட்டானா எந்த கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, மூன்றாவது பகுதியில் யார் ப்ளஸ்ஸு, டேன் மட்டும்தான் ப்ளஸ், இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு, மூன்றாவது கால் பகுதியில் சைன் மைனஸ், அதனால் ஒரு மைனஸ் என்ன வரும், சைன் 180 ப்ளஸ் டீட்டா, அந்த 180 மடங்கு நம்ம விட்டுறலாம், இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், 45 டிகிரி. 45 எப்படி எழுதலாம், பை பை 4 எழுதிக்கிட்டால் போதும், ப்ளஸ் சைன் பை பை 4 அவ்வளோதான் பாருங்கள். இப்போ மதிப்பில் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம், ஈக்குவல் டு மைனஸை மைனஸை பார்த்தா ப்ளஸ்ஸு, காஸ் பை பை 4 மதிப்பு 1/√2 ப்ளஸ் காஸ் பை பை 4 மதிப்பு 1/√2 மைனஸை மைனஸை பார்த்தா ப்ளஸ்ஸு, சைன் பை பை 4 மதிப்பு 1/√2 ப்ளஸ் சைன் பை பை 4 மதிப்பு 1/√2 எது சமமாக இருக்குது, பகுதி சமமாக இருக்கா, ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதுமா, √2 தொகுதி அப்படியே கூட்டுங்க, 1 + 1 + 1 சரியா. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டலாமா, 1 + 1 + 1 + கூட்டினா 4/√2 ஈக்குவல் டு இந்த 4 எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 × 2 எழுதலாமா, பை √2 ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2 எப்படி எழுதலாம்னா √2 × √2 எழுதலாம், பை √2 இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்கள், இந்த 2 அப்படி எழுதிட்டோம், இந்த 2 √2 × √2 எழுதலாம், √2 × √2 பண்ணால் 2 வந்துடும் சரியா. இப்போது இந்த √2 இந்த √2 கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 2 √2 மட்டும் மிச்சம் இருக்குது, இதுதான் நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பு, 2 √2 சதுர அலகுகள் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.